ரசாயன உணவிற்கு நோ சொல்லுங்க, இயற்கை உணவிற்கு எஸ் சொல்லுங்க. எஸ் ஏஜென்சி. ஆனா நிறைய பேர் ட்ரோல் பண்றாங்க, அதெல்லாம் முட்டாள்தனங்க, முட்டாள்தனம் இல்ல, அது உண்மைங்க. பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க, பொய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. படம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. ரஜினி சார் வந்து எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் அண்ணாத்த படம் வந்து இப்போ தீபாவளி ரிலீஸ்க்கு வந்து எதிர்பார்த்தோம். அண்ணாத்தன்ற பேரே ரொம்ப கெத்தாக இருந்தது. அவரது வந்து செம மாசாக இருந்தது, ஃபைட்டாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். இந்த காலத்து சிவாஜி பாசமலர் மாதிரி இந்த காலத்து ரஜினி பாசமலர், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சார் படம், நல்லா இருந்துச்சு. ரஜினி சாரோட லுக் சூப்பர் சார், அவரோட கெட்டப்லாம் இதில் செம்மையாக இருந்துச்சு. பழைய ரஜினியை பார்த்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருக்குது சார் படம். அண்ணன் தங்கச்சி பாசம் நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆமாங்க சார், அது ஒரு ரீ எனர்ஜியாக இருக்கும் எல்லா லேடிஸ்க்கும் பார்க்கறதுக்கு. ஒரு கொழையாக இருந்தாலும் இதை பார்த்தா ஒரு தைரியமாக ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனாக நல்லா டேக்கிள் பண்ணலாம். ஸோ இந்த படத்தை பார்த்தா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லா லேடிஸ்க்கும். படம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. பிரதர் சிஸ்டர் பாண்டிங்லாம் நல்லாயிருக்கு, எமோஷ்னலாக இருக்குது. மெயினாக நல்லாயிருக்கு, ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்குது. மெயினாக டயலாக் சூப்பராக இருக்குது, சூப்பராக இருந்தது. அது மோட்டிவேஷனலாக இருந்தது, ரொம்ப யூத்தாக இருக்க மாதிரி இருந்தது அவர். பரவாயில்ல, அண்ணன் தங்கச்சியோட கேரக்டர் சூப்பராக இருந்தது, பிடிச்சிருந்தது, நல்லா பண்ணியிருந்தார். நிறைய கொடுத்துருக்காரு, நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ரஜினி அண்ணாலே வந்து ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்குது. அண்ணன் தங்கச்சின்றது வந்து ரொம்பவே எங்களுக்கெல்லாம் மனசை தொடுற மாதிரி இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரஜினி ரஜினி சார் வந்து ரொம்ப கெத்தாக நடிச்சிருந்தார், ரொம்ப மாசாக இருந்துச்சு. ஸ்டோரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் வர சாங்ஸு, நெக்ஸ்ட்டு கீர்த்தி சுரேஷ் அப்புறமா சார் ரெண்டு பேரும் நடித்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் சொன்ன கருத்தெல்லாம் ரொம்ப ரியலாக ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுக்கு அதை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சார். நல்லா இருக்குது சார், செம்மையாக இருக்குது. அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் சூப்பர் சார், அடிச்சுக்கவே முடியாது. ஐயோ தலைவர் செம்ம சார், ஐயோ சார் அண்ணன் தங்கச்சி பாசம் ரொம்ப நான் முள்ளும் கார்த்தது ரஜினி பண்ணியிருக்கிறது ஒரு சென்டிமெண்ட்டான படம் சார் இது. அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டில் ஐயோ ரொம்ப உண்மை சார், அதில் வந்திருக்கிறது எல்லாம் டைலாக்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரி. எப்படி சொல்கிறதுனா ஓவராலாம் இல்லை சார், அது உண்மை சார். அவர் சொல்கிற அதை கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது உண்மை சார். ஆ உண்மை சார், உண்மையாலுமே நேர்மையும் தைரியமும் இருந்தால் எந்த ஒரு இதுவும் தவிடுபடியாக ஆகிடும் சார், உண்மை. அது உண்மை சார், ஆனால் அவங்க சொல்கிறது நிஜம்தான். ஆனால் சொல்ல முடியாது, ஓப்பனாக அண்ணங்கிட்ட சொல்ல முடியாது, மனசில் ஆசைப்படுறத சொல்ல முடியாது. அது மறைச்சதுனால தான் இப்படி இப்படி ஒரு கதை வரணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்க. அது நிஜம்தான் சார், சொல்ல முடியாது. நான் என்ன அண்ணன் மனசு அண்ணனை அசிங்கப்படுத்தின கேரக்டர், அத்தனை ஊர் ஜனங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை, அது உண்மைங்க, பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க, பொய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. தலைவர் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க, அதெல்லாம் முட்டாள்தனங்க, முட்டாள்தனம். உண்மையாலுமே அண்ணன் தங்கச்சி பாசமாக இருக்கிறவங்கெல்லாம் இப்படி தான், அண்ணனுக்கும் அப்பா குடும்பத்துக்கும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்கள்லாம் இப்படி தான் இருக்கும், அண்ணனுங்களும் அப்படி தான் இருப்பாங்க சார். சூப்பர் சார், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கு. மியூசிக் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, மற்றபடி குட். அது நிறைய படத்தில் பார்த்தாச்சு, இருந்தாலும் நல்லாயிருக்கு. சிவகார்த்திகன் படம் மாதிரி நல்லாயிருக்கு, சூப்பர், எக்ஸலண்ட். டைலாக்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. அந்த பாசம்ன்றதை வச்சு அவர் சொல்கிறதும், நம்ம எதை எடுத்துகிட்டு போகிறோம், நம்மக்கிட்ட இருக்கிறது பாசம் தான், எதை வச்சுட்டு போகிறோன்றது தான், நீ வாழ்கிற நாளில் சம்பாதிக்கிறது வந்து உன் கூட இருக்க நட்பு தான், அதை வச்சு தான் அப்படிலான்ற டைலாக்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா டச்சிங்காக இருந்தது. தனித்தனியாக டச்சிங்காக இருந்தது. ஃபைட்டு ரொம்ப நல்லா இருந்தது, ரஜினி சார் பண்ணுற ஃபைட்டு ரொம்ப கெத்தாக இருந்தது, நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குங்க படம், நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரஜினி பிடிக்கும், எனக்கு நயன்தாரா பிடிக்கும், அவங்களுக்காக தான் பார்க்க வந்தோம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியாக ரெண்டு டைம் கூட வந்து பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது சார், ஒன்றுமே சொல்ல முடியாது படத்தில், எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு படம். நயன்தாராவோட டூயட் சாங் இல்லாம ரொம்ப அவ்வளோவா இதுவா இல்லை. இந்த கரண்ட் சினாரியோக்கு இந்த இவ்வளோ சென்டியா இருக்கு மூவி. சென்டிமெண்ட் ஓகே, பட் ஆனா வந்து ரொம்ப ஆக்டிங்காக இருக்கு. ரொம்ப ரோல் வந்து ரஜினி கொடுத்துட்டு நயன்தாராக்கு ரோலே இல்லை இதில். ஃபேமிலியோட பார்க்கலாம், பட் ஆனால் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கு மூவி. சாங்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு. ஆமாம், பாசத்துக்கு ஒருத்த படம் இல்லை. எங்களை மாதிரி ஏஜ் உள்ளவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்குங்க. இந்த ஜென்ரேஷன் மேபி இந்த அட்வைஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிடிக்காது. இல்லை இல்லை, பாசம் வந்து நேச்சுரல். அந்த முன்னாடி பார்த்தாதே பழைய படங்களோட இதுதான் இருக்குது, அதே பஞ்ச் டைலாக்ஸ்லாம், பட் நல்லா இருக்குது. இந்த ஏஜுக்கு ரஜினி சார் நல்லா பண்ணியிருக்கிறார். இல்லை ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை இல்லை, அதெல்லாம் உண்மையாக நல்லா தான் இருந்தது. படத்தில் வந்துட்டு அந்த ரெண்டு சாங் நல்லா இருந்தது.
ரஜினி இந்த ஏஜ்லயும் அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் இவ்வளவு இருக்கும் போது அவரோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் நல்லா இருந்தது. ஃபேமிலியோட அதை கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். அதெல்லாம் உண்மைதான், உண்மையான விஷயத்த அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. எப்பவுமே இந்த மாதிரி சொல்ற அந்த பஞ்ச் வந்து எல்லாருடைய மனசுலயும் போகும், ஒரு ஒரு டச்சிங்கா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்து நடிச்சது வந்து அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட், எத்தனை படம் வந்தாலும் பார்க்கும் போது நமக்கு அது லாஸ்டா வரதை தான் பேசுவோம். அந்த மாதிரி டச்சிங்கா நல்லா இருந்தது. சூப்பர் பிடிச்சிருந்தது ரொம்ப. சூப்பர் ரஜினி, சூப்பரா இருந்தது, நல்லா பண்ணியிருக்காரு. டைலாக்கு தான் சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. அந்த மூணு டைலாக்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது, எல்லாரும் கை தட்டினாங்க. ஆமா, தைரியம் கொடுக்குற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது, வெரி குட், சூப்பர் இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. முக்கியமா ரஜினியோட மேக்கப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருந்ததுங்க. சூப்பரா இருக்கு, பாட்டுல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பர். அழகியும் வந்தது, நல்லா இருந்தது, சூப்பரா இருக்கு சார். அண்ணன் தங்கச்சி பாசம் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்ததுங்க, பாக்கலாம், பிடிச்சிருந்தது எல்லாமே நல்லா இருந்தது. ரஜினி சூப்பரா இருந்தது, சென்டிமெண்டல் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு பாக்கலாம். பிரதர் அண்ட் சிஸ்டர் கேட்ட படங்க சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கும் அண்ணன் இருக்கான், சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. படம் செம்ம, படம் நல்லா இருக்கு, சென்டிமெண்ட் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தலைவர் சமமா, தலைவர் நடிச்ச படம்னாலே பிடிக்குங்க, அவ்வளவுதான். சூப்பரா இருந்தது, பிடிச்சிருந்தது, எல்லாமே பிடிச்சிருந்தது, ரொம்ப காமெடியா பண்ணிருக்கிறாரு, ஓகே சூப்பரா. ரஜினி டயலாக் எல்லாமே செம்மையா இருக்கு, ஒரு ஒரு படத்துல அவர் டிஃப்ரெண்டா பண்ணிருப்பாங்க, இதுலயும் நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா சொல்றாங்க. அந்த டயலாக் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு, புதுசாவும் இருந்தது, சூப்பரா இருந்தது. கண்டிப்பா அது எல்லாமே கேட்கும் போது வந்து எமோஷ்னலா ஆகுது, ரொம்ப செம்மையா இருக்கு படம். அது டயலாக்கும் சரி நடிப்பும் சரி, ரஜினி சார் புதுசா இருக்காரு, செம்மையா இருக்கு படம். புதுசா விட ஒரு ஃபைட்டிங்லாம் செம்மையா இருந்துக்கு. காமெடி சூரி சார் நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த கிளி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியா ரெண்டு டைம் கூட வந்து பார்க்கலாம், நாங்களே இன்னொரு டைம் வந்து பார்க்கணும்னு இருக்கோம்.